ஒரு இன்ச் கூட முகம் தெரியாமல் பதுங்கி பதுங்கி சென்ற மோஸ்ட் வாண்டட் கிரிமினல், மாணவர்களுக்கு பள்ளி வார்டன் செய்த பகீய செயல், நெஞ்சை உறைய வைக்கும் பின்னணி. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே ஒரு தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளி செயல்பட்டு வருகிறது. அங்கு பல்வேறு மாணவர்கள் படித்து வருகின்றனர். இந்த ஒரு நிலையில் திருப்பூர் சைல்டு ஹெல்ப்லைன் அலுவலகத்திற்கு ஒரு புகார் ஒன்று வந்துள்ளது. அதாவது, அந்த பள்ளியின் விடுதி வார்டன் தன்னையும் தன்னை போல் பல மாணவர்களையும் தொலை செய்து வருவதாகவும், தங்களால் தொடர்ந்து பள்ளியில் படிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுவதாகவும் புகார் எழுந்துள்ளது. இதனையடுத்து மேலும் இது குறித்து மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜின் உத்தரவின் பேரில் சைல்டு ஹெல்ப்லைன் அதிகாரிகள் மற்றும் மகளிர் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் அள்ளிராணி உட்பட பல பேர் வந்து அந்த பள்ளியில் மாணவர்களிடம் விசாரணை நடத்தினர். அப்போது 18 மாணவர்களுக்கு விடுதி துணை வார்டனாக இருந்த சரண் என்பவர் தொலை கொடுத்ததாக போக்சோ சட்டத்தின் கீழ் தற்போது கைதும் செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் துணை வார்டனின் தொடர் குற்றச்செயல் குறித்து தலைமை வார்டன் ராம் பிரபு கடந்த 6 மாதங்களுக்கு முன்பே தகவல் தெரிந்தும் அதனை கண்டிக்காமல் இருந்த குற்றத்திற்காகவும் அவரும் கைது செய்யப்பட்டதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் சைல்டு ஹெல்ப்லைன் அதிகாரிகளுக்கு எப்படி தகவல் கொடுக்கலாம் என மிரட்டி பாதிக்கப்பட்ட மாணவனை அடித்த குற்றத்திற்காக பள்ளியின் தாளாளர் சுரேஷ்குமார் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரையும் கைது செய்துள்ளனர். விசாரணையின் போது தங்கை கணவரை கத்தியால் குத்திய அண்ணன் அதிர்ச்சியில் உறைந்து போன ஆவடி அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் தமிழகத்தையே உலுக்கிய அதிர்ச்சிகர சம்பவம். ஆவடி காமராஜர் நகர் தாமரை தெருவைச் சேர்ந்த குரு சத்யா கார் டிரைவர், இவரது மனைவி திவ்யா காதல் திருமணம் செய்து கொண்ட இவர்களுக்கு 2 வயதில் பெண் குழந்தை உள்ளது. குரு சத்யாவுக்கு ஆவடி காமராஜர் நகரைச் சேர்ந்த 30 வயது பெண்ணுடன் தகாத உறவு இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் தம்பதிக்கு அடிக்கடி தகராறு ஏற்பட்டது. இதன் காரணமாக இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்படவே திவ்யா விவாகரத்து கோரி புவிருந்தவள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ள நிலையில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் உள்ள தாய் வீட்டுக்கு சென்றார். குரு சத்யா அவ்வப்போது அங்கு சென்று திவ்யாவிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார். ஆத்திரமடைந்த திவ்யா ஆவடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். மாலை நேரத்தில் இருவரும் வழக்கு விசாரணைக்கு சென்ற போது குரு சத்யா திவ்யாவை தகாத வார்த்தையில் பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த திவ்யாவின் அண்ணன் மகேஸ்வரன் வீட்டில் இருந்து காய் நறுக்கும் கத்தியை கொண்டு வந்துள்ளார். காவல் நிலையத்தின் உள்ளே குரு சத்யாவிடம் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருந்த போது அங்கு காத்திருந்த மகேஸ்வரன் குரு சத்யாவை முதுகில் குத்தியதில் அவர் மயங்கி விழுந்துள்ளார். மகளிர் போலீசார் அவரை மீட்டு ஆவடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதற்கிடையே தப்பிய மகேஸ்வரனை கைது செய்த ஆவடி போலீசார் அவர் மீது முயற்சி வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். தங்கையின் வாழ்க்கையில் விளையாடியதோடு தொடர்ந்து துன்புறுத்தி வந்த தங்கையின் கணவரை விசாரணையின் போது ஆவடி மகளிர் காவல் நிலையத்தில் வைத்து கத்தியால் குத்திய அண்ணனின் செயல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.